தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு 4 மாதங்களில் உடைந்து போன தடுப்பணையால் பரிதவித்து வருகின்றனர் விவசாயிகள். 3 ஆண்டுகளாகியும் வெறும் கற்களாக காட்சியளிக்கும் தடுப்பணை மீண்டும் கட்டி எழுப்பப்படுவது எப்போது என்று எதிர்நோக்கி காத்திருப்பவர்களின் தவிப்பை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. வங்கக்கடலில் கலந்து வீணாகும் தென்பெண்ணை ஆற்று நீரை தேக்கி வைக்க பெரிய தடுப்பணை வேண்டும் என்பது விழுப்புரம் கடலூர் மாவட்ட விவசாயிகளின் நீண்டநாள் கனவு. 20 ஆண்டுகளாக ஏக்கத்துடன் இருந்த 2 மாவட்ட விவசாயிகளுக்கும் 2020 வரமாய் கிடைத்தது தடுப்பணை. கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் இதற்கான திட்டம் தீட்டப்பட்டு 25 கோடியே 35 லட்சம் ரூபாய் செலவில் எனதிரிமங்கலம் தளவானூர் இடையே கம்பீரமாக தடுப்பணை கட்டப்பட்டது. குடிநீர், விவசாயம், நிலத்தடி நீர் மட்டம் உயர்வு என 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பயன்பெறும் வகையில் 400 மீட்டர் நீளம், 3.1 மீட்டர் உயரத்தில் தடுப்பணை உருவாக்கப்பட விவசாயிகள் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தனர். ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்கவில்லை. தடுப்பணை கட்டப்பட்ட 4 மாதங்களில் உடைந்து தண்ணீர் வெளியேறிய காட்சிகளை பார்த்து தமிழகமே அதிர்ந்தது. அணையின் 3 மதகுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என குரல் கொடுக்க ஆரம்பித்தனர். ஆனால் 3 ஆண்டுகளாகிவிட்டது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பது போல இன்று வரை மறுசீரமைப்பு பணிகள் தொடங்கப்படவே இல்லை என வேதனையோடு கூறுகின்றனர். அந்த அணை உடையிற வரைக்கும் எங்களுக்கு வந்து நீர்மட்டம் 30 அடியில் இருந்தது. நிறைய கிராமங்கள் வீராணம் சுரப்பூர் வரைக்கும் வந்து இந்த ஆற்றில் தண்ணி போய் எல்லா டேமுக்கும் தண்ணி போச்சு. எல்லோரும் நல்லா மகிழ்ச்சியாக இருந்தோம். விவசாயி அது நிலைக்கலை, திடீர்னு உடைச்சதுனால ஆதரி பள்ளம் வந்து போய் திருப்பி தண்ணி இந்த பக்கம் வராமல் அப்படியே திருப்பி ஆற்றுலேயே போகுது. கட்டுறம் கட்டுறம்னு சொல்கிறாங்க, நிதி ஒதுக்கிறோம்னு சொல்கிறாங்க, நேர வரைக்கும் எந்த பலனும் செய்யலை. தடுப்பணையை புதிய வடிவமைப்பில் உருவாக்குவதற்காக 75 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டு முன்மொழிவுக்காக அரசிடம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் விழுப்புரம் மாவட்ட பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். டேமேஜ் ஆனதுனால அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஃபர்தராக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு 75 கோடி மதிப்பீடு தயார் பண்ணி டிசைன்லாம் வாங்கி மதிப்பீடு 75 கோடிக்கு ரெடி பண்ணி கவர்மெண்ட் கிட்ட ப்ராசஸ்க்காக அனுப்பியிருக்கோம் சென்னைக்கு. தங்கள் வாழ்வாதாரத்தின் நம்பிக்கை ஊற்றான தடுப்பணை ஒரே நாளில் சுக்குநூறாக உடைந்து போனதைக் கண்டு மனமுடைந்த விவசாயிகள் அது மீண்டும் கட்டி எழுப்பப்படும் நாளுக்காக காத்திருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் காமராஜ்.